ஹலோ, நான் மச்சான், எப்படி இருக்க? டே கோபி, சொல்றா, கொரோனா டைம்ல தான் உனக்கு கால் பண்ணனும் தோணுது. ஆயபுரத்துல கவுண்ட்ல ஓவரா இருக்குன்னு இங்க நீ சேஃப் தானே? டே உப்பு காத்த சுவாசிக்கிறவங்கடா நாங்க, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணாவாது. தானோஸோட தத்து பிள்ளைங்களா நாங்களா? தத்து பிள்ளைங்க தான் பண்ணீங்களா? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? சேஃப் தானே அவங்களாம்? அடைக்கலாம் அவங்களை, பாதரா நீ போயிட்டு வா. சரிடா, நீ சேஃபா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? கோபி, நீ அவசர கால் பண்றாங்கடா, நீ கொஞ்சம் கால் பண்ணி பேச. அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. டேய் கோபி, என்ன சொன்ன? ஆ, நல்லா இருக்காங்க மச்சான், எல்லாம் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடில லே ஆஃப்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. டேய், லே ஆஃப் போச்சுடா, நான் தப்பிச்சிட்டேன். நான் வாங்குற சேலரிக்கெல்லாம் என்ன அந்த லிஸ்ட்லயே ஆட் பண்ணி யோசிக்க மாட்டாங்க மச்சி. நம்மளாம் அவள் தான்டா. உனக்கு என்னப்பா, ஐடி எம்ப்ளாயி, கை நிறைய சம்பளம், மாசம் மாசம் கிரெடிட் ஆயிரும். எனக்கு அப்படியா? டே லெஜெண்டே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே ஃபீல்டுக்கு வந்தோம். நீ இன்னும் பேஷன் விடாம அதுலயே ட்ராவல் பண்ற. நான் என்னதான் ஐடியில இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வாங்கினாலும் உன்ன மாதிரி சந்தோஷமாவோ நிம்மதியாவோ இருக்க முடியல மச்சான். கோபி, ஒரு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காருடா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்க் எப்படி போகுது? ஷூட்டிங்லாம் எப்படி? ஏதாவது சொல்லு மச்சி, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. மச்சா ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஆ சார், சொல்லுங்க சார். ஆ கேக்குது சார். ஆ, ஒரு மாசம் ரெண்ட் தானே சார் கொடுத்துட்றேன் சார். அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொடுத்துட்றேன் சார், இந்த மாசம் எண்டுக்குள்ளே எப்படியாச்சும் கொடுத்துட்றேன். கொரோனானால தான் சார். இல்லை இல்லை, டிலேலாம் ஆகாது சார். ஓகே சார். ஹலோ. சரி மச்சான், சேஃபா ரா, நான் அப்புறம் பேசுறேன் மச்சான். டே கோபி, பார்த்துக்கடா. அனுப்புகிற அமௌண்ட்டு அவனுக்கு பத்துமான்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்சது அவனுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு. அந்த நாய் கேட்கவே கேட்காது எப்பயும். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டு தான் ஹெல்ப் பண்ணோன்னு இல்லை தோணுச்சுன்னா போதும், தாராளமாக பண்ணலாம். இதைத்தான் அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். உடுக்க எழுந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. எங்களை மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.